ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ் சினிமாவில் முதன் முதல்ல ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அட ஆமாங்க அந்த படம் உண்மையாகவே தொலைஞ்சு போயிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை எந்த ஆண்டில் வெளியான திரைப்படமாக இருந்தாலும் அதை தற்போது பார்க்கும் வசதி உள்ளது திரையரங்குகளில் வெளியான படமாக இருந்தாலும் திரையரங்குகளில் வெளியாகாமல் இருந்த படமாக இருந்தாலும் யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பார்க்கும் வசதி உள்ளது ஆனால் ஒரே ஒரு திரைப்படம் மட்டும் நினைத்தாலும் பார்க்க முடியாது என்ற அளவுக்கு அச்சுப்பிரதியே இல்லாமல் இருக்கும் படம் என்றால் அது கீசகவதம் என்ற படம்தான் இந்த படம் ஒரு தொலைந்து போன திரைப்படமாகவே பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி தென்னிந்தியாவில் வெளியான முதல் மௌனப்படம் என்ற பெருமையையும் இந்த படத்திற்கு உண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது அதாவது நடராஜ முதலியார் என்பவர் இந்த படத்தை தயாரித்து இயக்கினார் மகாபாரதத்தின் ஒரு சிறுகதையை மட்டும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்தின் கதை மற்போர் காட்சியோடு ஆரம்பிக்கும் ஒரு மற்போர் வீரர் விராடா நாடு என்ற நாட்டில் உள்ள அனைவரையும் விடும் நிலையில் அந்த வீரரை பீமன் வதம் செய்யும் கதைதான் இந்த கீசகவதம் ஒரு முறை பஞ்ச பாண்டவர்களின் மனைவியான பாஞ்சாலியை நாட்டின் பிராட அரசின் சகோதரர் சீசகன் அடைய முயல்கிறார் ஆனால் அவனிடம் இருந்து தப்பிக்க பீமனின் உதவியை நாடுகிறார் பாஞ்சாலி பீமன் பெண் வேஷமிட்டு கீசகனை வதம் செய்யும் கதைதான் கீசகவதம் இந்த படத்தை நடராஜ முதலியார் முப்பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் தயாரித்த நிலையில் ஐம்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்ததால் அவருக்கு அந்த காலத்திலேயே பதினைந்தாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்தது இந்த படத்தை தயாரிப்பதற்காக நடராஜ முதலியார் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஒரு ஸ்டூடியோவை ஏற்பாடு செய்தார் கொல்கத்தா சென்று சினிமாவை எப்படி இயக்குவது என்பதை கற்றுக்கொண்டார் அப்போது இங்கிலாந்தில் இருந்து சென்னை வந்த ஒரு ஆவண படக்குழு ஒன்றின் கேமராமேனை அறிமுகம் செய்து கொண்டு கேமராவை எப்படி இயக்குவது என்பதையும் கற்றுக்கொண்டார் இதற்காக அவர் அந்த கேமராமேனுக்கு ஒரு காரை பரிசளித்ததாக கூறப்படுகிறது இயக்குவது ஒளிப்பதிவு செய்வது ஆகியவற்றை கற்றுக்கொண்டவுடன் அவரே திரைக்கதை வசனம் எழுதி காட்சிகளையும் அமைத்து எடிட் செய்து இந்த கால டி ராஜேந்திரர் போல செயல்பட்டார் இந்த படம் மௌன படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியானது இருப்பினும் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் ஹிந்தி ஆகிய மொழிகளில் சப்டைட்டிலுடன் வெளியானது அது மட்டுமின்றி படம் தொடங்குவதற்கு முன்னரே தேட்டரில் ஒருவர் நின்று இந்த படத்தின் கதையை மொத்தமாக கூறிவிடுவார் எனவே பார்வையாளர்கள் கதையை கேட்டுவிட்டு அதன் பின் படம் பார்த்த மௌன படமாக இருந்தாலும் அவர்களுக்கு கதை புரிந்தது இந்த படத்திற்கு ஹிந்தி சப்டைட்டில்களை எழுதியவர் மகாத்மா காந்தியின் மகன் தேவதாஸ் காந்தி என்பது கூடுதல் ஆச்சரியம் அது மட்டுமின்றி அந்த காலத்திலேயே இந்த படம் பர்மா மலேசியா பினாங்கு போன்ற வெளிநாடுகளிலும் திரையிடப்பட்டதால் அந்த கால உலகப் படமாகவும் கருதப்பட்டது இந்த படத்தின் வெற்றி காரணமாக நடராஜ முதலியார் பல படங்களை எடுத்தார் பெரும்பாலும் அவை புராண கதைகளாகவே இருந்தது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பேசும் படங்கள் வெளிவரத் தொடங்கியதை அடுத்து நடராஜ முதலியார் படம் தயாரிப்பதை நிறுத்தி கொண்டார் கூறப்படுகிறது தென்னிந்தியாவில் வெளியான முதல் படமாக இருந்தாலும் இந்த படத்தின் பிரதியை நடராஜ முதலியார் தொலைத்து விட்டதாகவும் அதனால் இந்த படம் ஒரு தொலைந்து போன படமாகவே பார்க்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த படத்தை இப்போது நினைத்தாலும் கூட சினிமா ரசிகர்கள் பார்க்க முடியாது தென்னிந்தியாவில் வெளியான முதல் படம் என்ற பெருமை சினிமா உள்ளவரை வரை இந்த படத்திற்கும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க